ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பாட் மிக்சிங். எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், என்னென்ன மண் மிக்ஸ் பண்ணால் செடி நல்லா க்ரோ ஆகும் அப்படின்னு. அந்த டவுட்டை கிளியர் பண்ண போகிறதுக்கு தான் இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ரெண்டு பாட் வாங்கி வச்சுருக்கேன், ரெண்டு தொட்டி. ஓகே, ஒன்று வந்து பெருசு, இன்னொன்று வந்து சின்னது. ரெண்டுமே நான் இதை வந்து நர்சரியில் வந்து வாங்கியிருக்கேன். நான் இது ரெண்டுத்தையுமே, சின்னது வந்து நம்ம ரோஸ் வச்சுக்கலாம், பெருசு வந்து நம்ம செம்பருத்தி வச்சுக்கலாம். ஸோ செம்பருத்திலாம் வந்து பெரிய டப்பில் தான் வைக்கணும், சின்னதில் வந்து வச்சா நல்லா வளராது. ஸோ அதனால தான் பெருசில் வைக்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப் தான் யூஸ் பண்ணுறோம் நாங்கள், ஏன்னா சிமெண்ட் டப்பு யூஸ் பண்ணோன்னா வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இது வந்து அந்த செடியும் வெயிட்டாக இருக்கும், அந்த டப்பும் வெயிட்டாக இருக்கும். ஸோ அதனால் ரிஸ்க்கு. ஸோ அதனால் நாங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது நல்லாயிருக்கு, எல்லா நர்சரியிலுமே வந்து கிடைக்கிது. இது மினிமம் ஒரு 150 ருபீஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம், இந்த மாதிரி பேக்கேஜாக கூட விற்கிறாங்க. இப்போ நம்ம இதில் என்னென்ன மண் சேர்த்தா நல்லது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் மூணு டைப் ஆஃப் மண் சேர்த்துருக்கேன், அது என்னென்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து எப்பேற்பட்ட செடியாக இருந்தாலும் இந்த மண்ணை நீங்கள் வச்சிங்கன்னா சூப்பராக வளரும். ஸோ அது என்னென்ன அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப முக்கியமானது செடி வளர்க்குறதுலையே. ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, செம்மண்ணில் வந்து இரும்பு சத்து இருக்கிறதுனால நம்ம செம்மண் எடுத்திருக்கோம். அண்ட் கரிசல் மண்ணில் வந்து நைட்ரோஜன் இருக்குது, நைட்ரோஜன் இருக்கிறதுனால கரிசல் மண். மூணாவது என்னென்னா மாட்டு சாணம். மாட்டு சாணம் இல்லாதவங்க வந்து கம்போஸ்டல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ண தான் இது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் நார் வந்து எடுக்க போகிறோம். ஓகே, தேங்காய் நார், இது வந்து தேங்காய் நார் தான். இது வந்து கியூபாவும் விற்கிது. நம்ம தண்ணியில் ஒரு 15 மினிட்ஸ் போட்டோன்னா அது வந்து இந்த மாதிரி மண்ணாக மாறிடும். இது வந்து எல்லா செடியிலுமே நம்ம போட்டோன்னா நல்லா க்ரோத் இருக்கும், செடியோட க்ரோத் வந்து பெருசாக வளரும். ஸோ அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுவாங்க, தேங்காய் நார். ஓகே, இது வந்து நீங்கள் கடையில் எல்லா கடையிலையுமே கிடைக்கிது, அப்படி இல்லைன்னா நீங்கள் நர்சரியில் கூட கிடைக்கலாம், இல்லை ஆன்லைனில் கூட ஷாப் பண்ணிக்கலாம். இது வந்து உரம் மண். இது வந்து பூச்சி மண் மாதிரி கொஞ்சம் தான் யூஸ் பண்ணணும், நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏன்னா வந்து அப்போ தான் செடியில் வந்து அந்த பூச்சி வந்து கடிக்காது. ஸோ நம்ம மூணுத்தையும் கலந்து நாங்கள் ரெடிமேடாக வாங்கி வச்சுருக்க அந்த மண்ணை வந்து ஒரு பெரிய பாட்டில் வந்து கொட்டிக்கலாம். ஃபுல்லாக கொட்டிக்கோங்க, கொட்டிட்டு அதே மாதிரி வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கையை விட்டு. மிக்ஸ் பண்ணும்போது கல் ரொம்ப இருந்ததுன்னா அது வெளியில் போட்டுருங்க, அது உதிர்ற மாதிரி இருந்தால் உதித்திடுங்க ஃபுல்லாத்தையும். உதித்திட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன போட போகிறோம்னா, அந்த உரம் மருந்து வந்து கொஞ்சோண்டு எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா கையில் மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வேறு குச்சி அந்த மாதிரி வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோவா மிக்ஸ் ஆகாது, கையில் நான் தான் நல்லா மிக்ஸ் ஆகும். ஓகே, நல்லா அடி வரைக்கும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம், நீங்கள் எப்பயுமே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் என்னென்னா மிக்ஸிங் தான். ஓகே, ஆனால் அந்த மிக்சிங் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் நார். ஓகே, அந்த தேங்காய் நாரை வந்து நிறைய போட்டுக்கலாம். ஓகே, அது வந்து கொஞ்சம் ஃபுல்லாக போடணும், போட்டுட்டு அதை வந்து நீங்கள் ஃபுல்லுமே போடுங்க தேங்காய் நார். ஓகே, தேங்காய் நார் போட்டுட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா இது மூணுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆனால் தான் வந்து செடி நல்லா வளரும், வேரும் நல்லா போகும். ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை லைட்டாக, ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, இறுகிடும், லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் நடுவில் கரெக்டாக தோண்டுங்க. ஓகே, ஃபுல்லாக நடுவில் மட்டும் தான் தோண்டணும், அதே மாதிரி எல்லா இடத்துலையும் சமமாக இருக்கணும். நடுவில் தோண்டி வச்சுடுங்க, ரொம்ப ஆழமாக வச்சிடாதீங்க, கொஞ்சம் மீடியமாக வைங்க. ஏன்னா ரொம்ப ஆழமாக வச்சிங்கன்னா அப்போ ரூட் போகிறதுக்கு அது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். ஸோ கரெக்டாக மீடியமாக பார்த்துட்டு நீங்கள் அதில் வைங்க. ஓகே, வச்சுட்டு நல்லா மூடிடுங்க ஃபுல்லாக, ரொம்ப அழுத்தாதீங்க. ஓகே, லைட்டாக மூடுங்க, ஏன்னா ரொம்ப கேக் மாதிரி ஆக்கிடாதீங்க. நல்லா மண் வந்து கொஞ்சம் உதிரியாக தான் இருக்கணும், ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும் மண்ணை எப்பயுமே. ஓகே, பண்ணிவிட்டு இப்படி கையை வச்சு நிறைய பேர் வந்தவங்க அதை பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே, நல்லா மூடிட்டு இப்போது செடி வச்சு முடிச்சாச்சு. நான் ரெண்டு செடி வச்சுருக்கேன், உங்களுக்கு ஒன்று மட்டும் டெமோ காமிச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டு தொட்டிலையும் இந்த மாதிரி நீங்கள் எல்லா மண்ணையும் கலந்து வச்சிங்கன்னா எப்பேற்பட்ட செடியாக இருந்தாலும் சூப்பராக வளரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.